என்ன இவ்வளவு தூரம்? ஏன் வரக்கூடாதா? இல்ல இப்ப இங்க எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமா, ஒரு வேலையா வந்த. கவலைப்படாதீங்க, இன்னைக்கே போயிடுவேன். இல்ல அது என்னடா, போனவ குழந்தையோட திரும்பி வந்திருக்காளே, இவளால என் தங்கச்சி வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ நீங்க பயப்படுறீங்க, அது உங்க கண்ணிலே தெரியுது. நீங்க தைரியமா இருக்கலாம், என்னால உங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்கு என்னைக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஆரம்பத்துல மலர் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு, கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் என் புருஷன் மேல ஆசைப்படுறாளேங்கிற ஆத்திரம் இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே இப்ப இல்ல. என் புருஷனே எனக்கு வேண்டான்னு ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன் எடுத்துக்கிட்டான்னு அவன் மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? என்னதான் மலர் அவன் மேல ஆசைப்பட்டிருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக்கி அவ ஆசையை நிறைவேற்றி வச்சது அவன் தானே. இன்னைக்கு அவன் தானே அவளை ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கான். நான் அவனை வெறுக்கிறது தான் நியாயம். மத்த யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமோ வெறுப்போ இல்லை, உங்க மேலேயும் எந்த கோபமும் எனக்கு இல்லை. நீங்க உங்க தங்கச்சி ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்கணும்னு போராடினீங்க, அவ பண்ண விஷயத்துக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. ஒரு அண்ணனா உங்க தங்கச்சி மேல அக்கறையும் பாசமும் இருக்கு, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நான் தான் காரணம். மத்தவங்களுக்கு அந்த பெருமையோ பழிய கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. என் வாழ்க்கையில கல்யாணம், புருஷன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. எனக்கு நீ எல்லாமே என் குழந்தைதான், வேற யாரும் எனக்கு தேவையில்லை, எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. அதனாலதான் யாரையும் பார்க்க வேண்டாம், யார் வாழ்க்கையும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு இந்த ஊரை விட்டு நான் போயிட்டேன். இப்ப இதையெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். எனக்கு யாரையும் பழி வாங்கணும்னு தோணல. எந்த பிரச்சனையும் இல்லாம என் குழந்தையோட நிம்மதியா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை சக்தி உன்னை தேடி வந்தா? அவன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் என் குழந்தைய அவனுக்கு காட்டவே மாட்டேன். இப்படி ஒரு அப்பன் இருக்கான்னு தெரியாமலே என் குழந்தைய நான் வளர்க்க போறேன். என்னால உங்க தங்கச்சியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அவன் உங்க தங்கச்சியை விட்டுட்டு இன்னொரு பொண்ண அவன் கல்யாணம் பண்ணுவான். முடிஞ்சாத தடுத்து உங்க தங்கச்சி வாழ்க்கைய நீங்க காப்பாத்திக்கங்க. ரேவதி போலாமா? போலாம், கவலைப்படாதீங்க, நான் கிளம்புறேன். யாருமா? தெரிஞ்சவரா? ஆமா, தெரிஞ்சவர்தான்.